குர்சிடின் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே காணப்படுது முருங்கைக்காய் சாப்பிடுவதால ரத்த அழுத்த நோய் குறையுது அது மட்டும் இல்லாம மாலை கண் நோய் ஏற்படாமலும் தவிர்க்குது நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குது இப்ப வாங்க முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முருங்கைக்காய் குழம்பு பண்றதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க வடகம் கொஞ்சம் சேர்த்துருங்க வடகம் நல்ல பொரிஞ்சு வந்த அப்புறமா ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பொடியா நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நறுக்கி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நசுகி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரணும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் தேங்காயை அரைச்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்